மூலமா இது வந்து ஒரு எல்லா தரப்புல ஒரு மக்கள் வந்து போய் சேரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சக்சஸே சிபி இந்த கதையை வந்துட்டு தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு 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 கதையில வந்து நிறைய திருப்பு முனை இருந்தது. கோல அந்த மாதிரி நிறைய திருப்பு முனை இருந்தது. அஜ்மல் வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு ரோல் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அது இப்போ கோயம்புத்தூர்ல கூட இந்த ஆடியோ லான்ச் பண்ணும்போது சத்யராஜ் சார் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு நல்ல பாகுபலிக்கு எப்படி ஒரு கட்டப்பாவோ அந்த மாதிரி சிபி வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க்யூ. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம். ஒரு மல்டி ஸ்டாரர்ல நடிக்கிறதுக்கு ஐ ஷுட் தேங்க் சிபி அகேன். எனக்கு உண்மையிலேயே அவரோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு. சாரி ப்ரோ, ஆடியோ லான்ச் நீங்கள் என்னால் சொல்ல முடியல, பட் இட்ஸ் அ ப்ளெஷர். எனக்கு சிபி வந்து லாஸ்ட் எல்லாமே ஒன்னாதான் சினிமா பார்த்தோம், 30-40 இயர்ஸ். ஸோ அவரோட லாஸ்ட் படமும் பார்த்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த படம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம், எனக்கே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது. நிச்சயமாக சத்யராஜ் சாரோட லைக் ஒரு அவருக்கு வந்து நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நிச்சயமாக அந்த படம் அவருக்கு ஒரு அந்த அளவுக்கு ராம் பிரகாஷ் டைரக்டர் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த எலிவேஷன் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே ஷூட்டிங் ஸ்பாட்டில் உண்மையிலே நான் நல்லா எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த வே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் நம்ம வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறது பண்ணியாக இருக்கும். அந்த டைமிங்கில் ரொம்ப நல்லா வந்துருக்கு படம். அண்ட் ராம் பிரகாஷ் சார் இந்த கதையை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்லா சிரிச்சு சிரிச்சு ஒரு பிளசண்ட்டாக ஒரு கதை கேட்டேன். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டும் அதே மாதிரி ஒரு பிளசண்ட்டாகவே இருந்தது. அண்ட் ஹன்சிகா நிச்சயமாக இந்த படத்தில் நிச்சயமாக எல்லா படத்துலையும் அழகாக இருக்கிற மாதிரி எந்த படத்துலையும் அழகாக இருப்பாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு கேரக்டரைசேஷனும் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே சோஷியல் அவேர்னஸில் நிறைய ப்ரோக்ராமில் வந்து அவங்க இதில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர் அண்ட் அவங்க வந்து ஒரு பிரிட்ஜாக இருப்பாங்க எனக்கும் சிக்கிக்கும். ஸோ நிச்சயமாக எல்லாருமே வந்தாமோ ஒரு சாங் பண்ணோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் கதையில் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்காங்க. தேங்க்ஸ் டு டைரக்டர். நிச்சயமாக படத்தில் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அது இதெல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் நல்ல ஒரு எலிவேஷன் பண்ணுறாரு. அண்ட் நிச்சயமாக எடிட்டர் அதை பார்த்து நிச்சயமாக சிரிச்சு பார்த்துருந்தீங்க. ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க எடிட்டிங் எடிட்டிங் ரூம்லேருந்து சார் எல்லாம் அந்த அந்த சீன் நல்லா இருக்குது, இந்த சீன் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேங்க்ஸ் சார். அண்ட் தேங்க்ஸ் டு யுவர் வைஃப் ஆல்சோ. ஸோ அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அஞ்சி அஞ்சி வந்து எங்களை வந்து பயங்கர பிரைட்டாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேண்டசி ஃபிலிமுக்கு ரைட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவர். கிளைமேக்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப திருப்தியாக இருந்தது படம் பார்க்கும்போது. இதுக்கு எல்லாமே கேப்டன் ராம் பிரகாஷ் சார். ஸோ அவருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் பிடி சிவகுமார் சாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெடிப்பு ஃபிலிம்க்கு ஒரு பெரிய ஒரு எலிவேஷன் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1.5 வருஷம் ரெண்டு எனி ஃபிலிம்ஸ். ஸோ 1 இயர் கொஞ்சம் கதையெல்லாம் கேட்டு நிதானமாக படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் அண்ட் அந்த விதத்தில் இந்த படம் வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஃபைன் தான் ராம் பிரகாஷ் சார். ஸோ அவருக்கு மற்ற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜானி திரும்ப என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போ அந்த மாதிரி ஒரு நம்பர். தேங்க்ஸ் ஆர்யா. எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கிறோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி திங். நிச்சயமாக இந்த படத்தை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த படத்தை வந்து நிச்சயமாக நான் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே நான் ரெண்டு மூணு படங்கள் ப்ரீவியஸாக பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக இந்த படம் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இன்னும் ஒரு பெரிய நெட்ஒர்க் டெவலப் ஆகும் இந்த படம் மூலமாக. தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்து இந்த கோயம்புத்தூரில் ஒரு அமேசிங்கான ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அத்துவிட்டா சாங் எல்லாமே அங்கேயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த எலிவேஷன். கோயம்புத்தூரே கலக்கட்டை வச்சுட்டாரு எங்கள் போக்கிரி ராஜா சார் டீம் மூலமாக. எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கோங்க.